ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், என்னோடய வாய்ஸ் உங்களுக்கு கேட்குதா? ஓகே, இப்போ நாம் ஒரு வீடியோ கிளிப் பார்த்துட்டு வந்திருக்கோம். அந்த வீடியோ கிளிப்பில் ஒரு சில மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. அந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய சவுண்டையும் கேட்டிருப்பீங்க. இந்த சவுண்டு எப்படி ட்ராவல் ஆகுது, எத்தனை பேர் திங்க் பண்ணி பார்த்துருக்கீங்க? சரி, இப்போ ஒரு இடத்துல நம்ம அமைதியாக உட்கார்ந்து கண்ணை மூடி நம்மளை சுற்றி என்னென்ன ஒளியெலாம் கேட்குது அப்படிங்கிறத அப்சர்வ் பண்ணி பார்க்கலாம். பலவிதமான ஒளியை நம்மளால் கேட்க முடியும். இந்த சவுண்ட்ஸ்லாம் எப்படி ட்ராவல் ஆகுது, இன்றைக்கி நாம் அதை ஒரு செயல்பாடு மூலமாக செஞ்சு பார்ப்போம். இந்த ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட் ஒன் பேப்பர் ஸ்ட்ராஸ், செகண்ட் ஒன் இன்சுலேஷன் டேப். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நான் இந்த இன்சுலேஷன் டேப் ஃபஸ்ட் எடுத்திருக்கேன். நீங்கள் செல்லோ டேப் இருந்தால் கூட பயன்படுத்திக்கலாம். இந்த டேப்பில் கம் இருக்கக்கூடிய பகுதியை மேலே இருக்கிற மாதிரி நான் இப்போ இதில் பிளேஸ் பண்ணியிருக்கேன். தென் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த பேப்பர் ஸ்ட்ராஸை எடுத்து நம்ம வரிசையாக அரேஞ்ச் பண்ண போகிறோம். எப்படின்னா, கரெக்டாக இந்த ஸ்ட்ராவோட சென்டர் பாயிண்ட் இந்த செல்லோ டேப்பில் இருக்கிற மாதிரி நான் இப்படி ஃபஸ்ட் நான் பிளேஸ் பண்ணுறேன். தென் இதே மாதிரி ஒவ்வொரு ஸ்ட்ராஸையும் 2-2 சென்டிமீட்டர் இடைவெளி விட்டு நாம் ஒவ்வொன்றா பிளேஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நான் 60-70 ஸ்ட்ராஸ் வரிசையாக 2-2 சென்டிமீட்டர் கேப்பில் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இந்த டேப்பை அகெயின் எடுத்து ஒவ்வொரு ஸ்டாக் இடையிலையும் சின்ன சின்ன கேப் இருக்குது, அந்த கேப்பில் நான் அப்படி சின்னதாக ப்ரெஸ் பண்ணி ஃபுல் ஸ்ட்ராஸையும் நாம் வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். ஃபைனலாக நாம் செஞ்சு வச்சுருக்கக்கூடிய மாடல் இதே போல் நீளமாக இருக்கும். ஓகேம்மா, இப்போ நாம் ஸ்ட்ரா அண்ட் இன்சுலேஷன் டேப் பயன்படுத்தி ஒரு மாடல் மாதிரி மேக் பண்ணியிருக்கோம். இதை நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, ரெண்டு நபர் ரெண்டு பக்கத்தில் நின்று இழுத்து பிடிச்சிக்க போகிறோம். பிடிச்சிட்டு ஒரு சைடில் லைட்டாக நம்ம ஒரு சின்ன ஃபோர்ஸ் கொடுக்க போகிறோம். அதில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்த ஆக்டிவிட்டிக்கும் சவுண்டு எப்படி ட்ராவல் ஆகுது அப்படிங்கிறதுக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னு தானே யோசிச்சுட்ருக்கீங்க. வாங்க இப்போ பார்க்கலாம். ஒரு ஆப்ஜெக்ட் வைப்ரேட் ஆகும்போது சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த சவுண்ட் ஒரு ஊடகம் வழியாக தான் ட்ராவல் ஆகும். அந்த மீடியம் என்னென்னா, ஃபஸ்ட் ஒன் சாலிட், செகண்ட் ஒன் லிக்விட், தேர்ட் ஒன் கேஸ். ஓகே, இப்போ சவுண்ட் எப்படி ட்ராவல் ஆகுதுன்னு பார்ப்போம். ஒரு ஆப்ஜெக்ட் வைப்ரேட் ஆகும்போது அதை சுற்றி இருக்கக்கூடிய மீடியமில் உள்ள பார்ட்டிகிள்ஸ் வைப்ரேட் ஆக ஆரம்பிக்கும். அதாவது ஒரு பொருள் வைப்ரேட் ஆகும்போது அந்த பொருளுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பார்ட்டிகிள்ஸ் தன்னோட சமநிலை புள்ளியிலிருந்து விலகி அடுத்து இருக்கக்கூடிய பார்ட்டிகிள்ஸ்க்கு ஒரு ஃபோர்ஸை கொடுத்துட்டு அகெயின் தன்னோட ஒரிஜினல் பொசிஷனுக்கே வந்துடும். பார்ட்டிகிள்ஸ் ஃபோர்ஸ் கெயின் பண்ணதுனால ரெஸ்ட்லேருந்து மூவ் ஆக ஆரம்பிக்கும். அண்ட் இந்த ப்ராசஸ் நம்மளோட காதுக்கு ரீச் ஆகிற வரைக்கும் கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்குது. பார்ட்டிகிள்ஸ் ஒரு எண்ட்லேருந்து இன்னொரு எண்டுக்கு ட்ராவல் ஆகாது. நாம் கொடுக்கக்கூடிய எனர்ஜியினால் உருவாகக்கூடிய அந்த டிஸ்டர்பன்ஸ் தான் ஒரு எண்ட்லேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் ஆகுது. பார்ட்டிகிள்ஸ் ரொம்ப நெருக்கமாக வர்றத நம்ம கம்ப்ரெஷன் அப்படின்னும், கொஞ்சம் கேப் விட்டு இருக்கிறத ரேர் ஃப்ராக்ஷன் அப்படின்னும் நம்ம சொல்கிறோம். இந்த மாதிரி கம்ப்ரெஷன் அண்ட் ரேர் ஃப்ராக்ஷன் கண்டினியூஸாக நடக்கக்கூடிய வேவ் லாங்கிட்யூடினல் வேவ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ சவுண்ட் ஒரு லாங்கிட்யூடினல் வேவ் அப்படிங்கிறது இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நாம் சவுண்ட் எப்படி ட்ராவல் ஆகுது அப்படிங்கிறத நாம் ஆக்டிவிட்டி மூலமாக தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் உங்களுக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளோட டெக்ஸ்ட் புக்ஸில் ரெஃபர் பண்ணிங்கன்னா இன்னும் நம்ம அதிகமாக தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.